வணக்கம். இன்றைக்கி காலிஃப்ளவர் டிக்கா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு காலிஃப்ளவரை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அதை ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு மட்டும் வேக வச்சு எடுத்தால் போதுமானது. இப்போ 5 மினிட்ஸ் அளவு வேக வச்ச காலிஃப்ளவரில் தேவையான மசாலாலாம் சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் அளவுக்கு ஊற வைக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் அளவு தனியாத்தூள் அதாவது மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க, கொஞ்சமாக கரம் மசாலா தூள் இது கூட சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டால் போதுமானது. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, 1/3 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லா மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி 1/2 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சு வச்சுருந்தா போதும். நல்லா எல்லா காலிஃப்ளவர்லேயும் நல்லா பரவலாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த காலிஃப்ளவரை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. டீப் ஃப்ரைலாம் தேவையில்லை. ஒரு பேனில் தோசைக்கல்லையோ இல்லை ஒரு நான்ஸ்டிக் பேன்லேயோ எண்ணெய் விட்டு அதில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க எல்லா காலிஃப்ளவரையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி எண்ணெய் போடணும்னு அவசியம் இல்லை. எல்லா பக்கமும் நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த அளவு ஃப்ரை ஆயிருக்கான்னு பார்த்து எடுத்துக்கலாம். இது மாதிரி ஃப்ரை ஆனால் போதுமானது. இப்போ கிரேவிக்கு தேவையானதை ரெடி பண்ணலாம். ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் போட்டுட்டு அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளியை நல்லா நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான மசாலா சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா திக்காக வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டாலே போதும். நான் கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி நிறையவே சேர்த்துருக்கேன். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா கிரேவி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் 1/3 ஸ்பூன் அளவுக்கு க்ரீம் சேர்த்துக்கோங்க. இது கூடயே கொஞ்சமாக கசூரி மேத்தியும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எல்லா காலிஃப்ளவரையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு 1-5 மினிட்ஸ் கொதிக்க விட்டால் போதுமானதுங்க. ரொம்ப கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே நம்ம காலிஃப்ளவரை வேக வச்சுருக்கோம், அதோட வேற ஃப்ரை பண்ணி வேற எடுத்திருக்கோம். அதனால் காலிஃப்ளவர் நல்லாவே வெந்திருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டாலே போதுங்க. காலிஃப்ளவர் டிக்கா மசாலா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.